உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே உன் முகத்தில் தனி சந்தோஷந்தான். வாங்க 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 அக்கா வாங்க மாமா வாங்க வாங்க அக்கா வாங்க மாமா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன் மாமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அத்தை நல்லா இருக்கேன் மாமா கருத்துட்டனா இதனால என்ன இருக்கு மச்சானுக்கு எல்லாத்துலயும் கூம போ கலந்து விடுத்துருவான் என்னக்கா நான் சொல்றது ஆமாடா தம்பி மச்சான் குசும்புதான் என்ன மாமா ரொம்ப எழச்சி போயிட்டாரு இப்போதானே வந்திருக்காரு நல்லா சிறப்பாக கவனிச்சு விட்ருவோம் என்ன மாமா நான் சொல்கிறது நல்லா கவனிங்க என்ன ஒரு பொருத்தம் என்ன ஒரு பொருத்தம் உங்களை பார்க்க மீனாட்சி சொக்கர போலவே இருக்கிறது சோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு வாங்கிக்கலாம் வாங்க மாப்பிள்ள வாங்க 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 மாமா வாங்க அக்கா வாங்க 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 நீ ஸ்கூல் போகாமதுக்கு ரொம்ப ஜாலியா அதனால என்ன மாப்ள நீ உட்காருங்க உட்காருங்க பாத்து 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 உட்காருங்க இல்லையா மாப்ள சும்மா உட்காருங்க மாப்ள இல்லங்க தா பரவாயில்லை இருக்கட்டும் தா இல்லைத்த சங்கடமாக இருக்கு இல்லைத்த கூச்சமாக இருக்கு கொடுங்கத்த குங்கும போவா ஆ தெரியுது இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளை உயிரோடு புதைச்சிருவாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் சூர்யா சூர்யா உன் ஃப்ரெண்டு ஒருத்தி டைவைஸ் வாங்கிட்டு போனால ஆமாம் அவன் பேர் என்ன திருச்சி சாதனா திருச்சி சாதனாவா அந்த திருச்சி சாதனாவுக்கு டைவைஸ் வாங்கி கொடுத்தானே வக்கீல் ஆமாம் போன் நம்பர் தான் வாங்கி கொடுவேன் அது எதுக்கு உனக்கு உனக்கு டைவைஸ் வாங்கி கொடுக்கத்தேன் யோ நான் என்ன பண்ணி என்ன எதுக்கே டைவைஸ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணியா உனக்கு அப்போவே டைவைஸ் வாங்கி கொடுத்துருக்கணும் லேட்டு ஆண்டி பாவி உங்கள் வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்க ஏண்டி ஒரு புது மாப்பிள்ளை விருந்துக்கு வந்தால் கொடுமை கொடுமைன்னு இப்படியா கொடுமைப்படுத்துவாங்க உங்கள் ஆத்தாள் ஒப்பான குடும்பத்தில் என்னை கொடுமைப்படுத்துகிற கொடுமை இருக்கே ஆண்டி சண்டாளி உனக்கு கோடி கும்பிடு இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்தே நான் செத்துருவேன் நீ தான் அப்படியே அதை காப்பாற்றணும் முதல்ல ஊர் கிளம்ப நாளைக்கு போலாமியா நாளை காலையில் புயல் கரையாக கிடக்குதா நாளை காலையில் ஊருக்கு போக போகிறோமா தெய்வமே தெய்வமே நீ தான் நீ காப்பாற்றின நாளை காலையில் கண்டிப்பாக ஊருக்கு போயிடுவோம்ல கண்டிப்பாக நாளைக்கு போகலாமியா ஏ சரி தப்பிச்சே உனக்கு அப்பா நல்லபடியாக ஊருக்கு கிளம்பி வச்சுடா சாமி அந்த குலசாமி தான் என்னை காப்பாத்துச்சு இல்லைன்னா நீ கொண்டிருப்பாங்க முத கிளம்போம் மாப்பிள்ள இன்னொரு பத்து நாள் இருந்துட்டு போகலாம்ல ஏன் எங்களை உயிரோடு புதைக்கிறதுக்கா பாப்பில நீங்கள் ஊருக்கு போகிறது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு யோ மறக்கடை உன் பிளானிங் தெரியாது நினைக்கிறியா நீ எப்படி எப்படி முழிப்ப எப்படி எப்படி நடிப்பேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன் குடும்பமே குலகார குடும்பம்டா அத்தாடி மாமா போதும் 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 மச்சான் நான் என்ன சொல்ல வரேன் ஒன்றும் சொல்ல வேணாம் மிட்டாய் சாப்பிடு நான் கிளம்புறேன் மாமா போலாம் இளைய மாரிமுத்து புது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஊருக்கு போனேன்
திரும்பி வந்துட்டீங்க? அடா அதை ஏத்தா கேக்குற, மறுபடியும் புயல் வருதுன்ட்டாங்க, மறுபடியும் பஸ்ஸும் ஓடாதுன்ட்டாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். எத்தனை நாளடா? ஒரு வருஷத்துக்கு பஸ் ஓடாது. ஒரு வருஷமா? மாப்பிள்ள நீங்க நிரந்தரமா இங்கே இருந்துருங்க மாப்பிள்ள. என்னது நிரந்தரமா இருந்துருமா? ஆனா போகடா, நீங்க உங்க குடும்பம் போய் நாலு மேடம் ஒருக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு, கிளம்பவா? இருங்க இருங்க, கிளம்பிட்டீங்களா? நீங்க நல்லா சமைச்சிருந்தீங்க, நாளைக்கு நேரத்திலே வந்துருங்க. சரியா? அம்மா ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறீங்களே, எதுக்கு காசு கொடுக்குறீங்க? இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுருக்காங்க, கூலி கொடுக்கணும்ல, அதான் கொடுக்குறேன். என்னது வேலை செஞ்சாலும் கூலி கொடுத்தீங்களா? அப்போ இவங்க எல்லாருமே உங்க சொந்த பந்தவங்க புள்ள குட்டியே கிடையாதா? யாரு இதுங்களாம்? என்னோட சொந்த பந்தங்க இதுங்களாம், என் புள்ள குட்டிங்க, எழுவிட்டு போயில. இவங்க எல்லாத்தையுமே நெட்ல ஆர்டர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறேன். நெட்ல ஆர்டர் பண்ணீங்களா? அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு தான் கூலி கொடுத்துக்கறேன். அவங்கள போய் என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? இங்க நிக்கிறேன் பாத்தீங்களா, இவன் வீடு துடைக்கிறதுக்கு. இங்க நிக்கிறேன் பாத்தீங்களா, அவன் கதவு துடைக்கிறதுக்கு, கோலம் போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கேன். எல்லாருமே நெட்ல ஆர்டர் பண்ணவங்க தான், எல்லாத்துக்குமே கூலி. ஏமா இப்பெல்லாம் பேசாதமா, உன் புருஷன் கோவப்பட்டு அடிச்சிட போறாரு. யாரு இவனா? என் புருஷன் கருவா போயில. இவன் மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில கூட கிடைக்காது. இவனை போய் இவன் புருஷன் சொல்லி சொல்ற? இவன் மூஞ்சி மோர்கட்டையும் பாரு, கோழி பில குலாப் ஜாம் செஞ்ச மாதிரி. கருவா போயில, கருவா போயில வந்துகிட்டான் இவன் என் புருஷன் சொல்லிக்கிட்டு. அம்மா இவனும் உன் புருஷன் கிடையாதா? எவனுமே என் புருஷன் கிடையாது. அப்ப அது உன் பொண்ணு? அடப்பாவி இந்த பிச்சைக்கார நாயா. யோ இங்க நிக்கிறாள் இவளா என் பொண்ணுன்னு சொல்ற? கக்குசு கலவரத்துக்கு நெட்ல ஆர்டர் கொடுத்து ஆயா வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவளை போய் என் பொண்ணுன்னு சொல்ற மங்குஸ் மண்டையா? 15 வருஷமா இவதான் எங்க வீட்டு கக்குச கழுவிடுக்கிறா. இவ கழுவுனத பாத்துமே பல பழம் இருக்கும். இவளை போய் என் பொண்ணுன்னு சொல்ற? கக்குசு கழுவிக்கிறியா நீயா? கக்குசா? ஆமா நல்லா கழுவுவேன். ஐயோ சினுங்கிறாளே. நான் மட்டும் கழுவுனா கம கமன்னு இருக்கும். ஏத்தா நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம்டா. அது அடுத்த வாரம்லாம் ஆர்டர் பண்ணிருந்தேன், இப்பயே வந்துட்டீங்க. அப்ப நாங்களும் ஆர்டர் தானா? பொய்யாலே, எல்லாமே ஆர்டர் தான்டா. நாங்களும் ஆர்டரா? சரி இந்த பொண்ணு பொண்ணுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எங்க இருக்கு? என்ன நெலிகிறா? ஐயோ சினுங்கிறாளே. நான் தான் அந்த பொண்ணு. என்னை காப்பாத்துக்கொள்ளே வரையா போகிறேன்.